அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் அட்மிஷன் 2023. அதில் வந்து நம்ம இப்போ ரேங்க் லிஸ்ட் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அப்ளை பண்ணியிருப்போம், ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ரேண்டம் நம்பர் வந்து அசைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேஷன் வெரிஃபிகேஷன் முடிச்சிருப்பாங்க. இப்போ என்னென்னா, ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அது அது என்னென்னா, இப்போ யார் யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் மார்க் எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ரேங்க் லிஸ்ட் பார்ப்போம். அது கம்யூனிட்டி வைஸு, இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ, லாஸ்ட் ரேங்க் லிஸ்ட் எவ்வளோ, அதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து போன வருஷம் இதே மாதிரி 2022 இந்த ரேங்க் லிஸ்ட் கட் ஆஃப் மார்க் வச்சு எந்தெந்த காலேஜெல்லாம் கிடைச்சிது, ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு நீங்கள் விருப்பப்படுற காலேஜ் கிடைக்குமா அப்படிங்கிறத எங்க போய் செக் பண்ணலாம், எப்படி அதைய பார்க்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி வந்து இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இதே மாதிரி வீடியோஸ் போடுவோம், உங்களுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ரேங்க் லிஸ்ட் உள்ள வெப்சைட்டு. ஸோ இதுல போயிட்டீங்கன்னா அகாடமிக் சென்ட்ரல் இது கிளிக் பண்ணீங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ஓப்பன் ஆகும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மார்க் நேத்ராங்கிற பொண்ணு தான் எடுத்திருக்காங்க, 200க்கு 200 கட் ஆஃப் வாங்கியிருக்காங்க பிசி கம்யூனிட்டி. அதே மாதிரி பிசிஎம் கம்யூனிட்டியில் பார்த்தீங்கன்னா 200க்கு 200 தான் எடுத்திருக்காங்க, எம்பிசி கம்யூனிட்டிலையும் 200க்கு 200 எடுத்திருக்காங்க. ஸோ இது நீங்கள் அப்படியே போனீங்கன்னா கிட்டத்தட்ட 200க்கு 200 மட்டும் பார்த்தீங்கன்னா 102 பேர் வந்து 200க்கு 200 மார்க் எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? 102 பேர், இது வந்து பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ 102 பேர் வந்து 200க்கு 200, அதுக்கப்புறம் வந்து 197.75. ஸோ அப்படியே வந்து கட் ஆஃப் மார்க்கும் உங்களுக்கு இதாகிட்டே போகும். ஒவ்வொரு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா என்ன முக்கியமான டீட்டெயில் அப்படின்னா, உங்களோட பேரு, எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எடுத்திருக்கீங்க, என்ன கம்யூனிட்டி, கம்யூனிட்டி ரேங்க் என்ன. இப்போ கம்யூனிட்டி ரேங்க்னா பிசி தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்குது அப்படின்னா பிசியில் ஃபர்ஸ்ட் இவர் எடுத்திருக்காங்க, ரெண்டாவது இவங்க. பிசிஎம் அப்படின்னா இதுதான் இந்த ரோசினி பவனை தான் வந்து ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காரு. ஸோ இது வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் பேஸ் பண்ணி உங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கிறதுனால அந்த கம்யூனிட்டி ரேங்க் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4000க்கு மேலே பக்கம் இருக்குது. ஸோ இதில் போனீங்கன்னா கடைசியில் வந்து எவ்வளோ கட் ஆஃப் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 96 கட் ஆஃப் மாதிரி 96 எடுத்திருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 70+ வரைக்கும் போகுங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா 70+ வரைக்கும் கட் ஆஃப் மார்க் எடுத்திருப்பாங்க. ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் எங்கே வருதுன்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் கௌதம் அந்த ஸ்டூடெண்ட் வந்து 77.5, கம்யூனிட்டி ரேங்க் வந்து 49887. ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், எம்பிசியில் வந்து ஃபஸ்ட்டு கட் ஆஃப் மார்க்கு 200க்கு 200, எல்லாமே எல்லா கம்யூனிட்டியும் மோஸ்ட்லி வந்து 200க்கு 200 தான். அதே மாதிரி லாஸ்ட்டு கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா எம்பிசியில் 77.5, எம்பிசியோட கம்யூனிட்டி ரேங்க்கு 49887. அதே மாதிரி எஸ்டியில் 78 லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு, ரேங்க் வந்து 890. பிசிஎம்ல 8580 ரேங்க்கு, கட் ஆஃப் லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு 78.5. பிசியில் 81452, 78.5 வந்து லாஸ்ட் கட் ஆஃப் மார்க்கு. ஸோ உங்களோட கட் ஆஃப் மார்க் இப்போ நீங்கள் செக் பண்ணிட்டீங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு காலேஜ் நினச்சிருப்பீங்க, அது கிடைக்குமா இல்லையாங்கிறது அப்ராக்சிமேட்டாக நம்ம பார்க்கலாம். என்னென்னா இந்த லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், இதில் போயிட்டு இயர் 2022 ஓகேங்களா, கட் ஆஃப் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரேங்க் வேணாலும். ரேங்க்னால் நீங்கள் அங்கே கம்யூனிட்டி பேஸ்டு என்ன ரேங்க் எடுத்திருக்கீங்களோ அதே மாதிரி இங்கே வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன், நான் வந்து குமரூர் காலேஜில் கிடைக்குமா இல்லையான்னு நான் செக் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ பிரான்ச் வந்து நீங்கள் என்ன பிரான்ச் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், டிஸ்ட்ரிக்ட் வைஸும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இல்லை காலேஜ் வைஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது எந்த ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு, நான் குமரகுருன்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து கட் ஆஃப் மார்க்கு ஓசியில் 199 டாப் இந்த இந்த பிரான்ச்சுக்கு. ஓகேங்களா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதே மாதிரி பிசிக்கு வந்து 193.5 இருந்திருந்தால் கண்டிப்பாக கிடைச்சிருக்கும், அதுக்கு மேலே இல்லை 193.5 தான் வந்து லாஸ்ட் கட் ஆஃப், அது வரைக்கும் கிடைச்சிருக்கும். அதே மாதிரி பிசிஎம்க்கு வந்து 188.5, எம்பிசிக்கு 189.5,
இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மேஜரா வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நிறைய பேர் எடுப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸ் எடுப்பாங்க. ஸோ எல்லா சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டு அதோட பிரான்ச்சுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இங்க வந்துடும், ஓகேங்களா. ஸோ இங்க பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு வந்து போன்றப்ப வந்து 195.5 வந்து ஓசிக்கு, பிசிக்கு வந்து 194.5, பிசிஎம்க்கு வந்து 193, எம்பிசிக்கு 191.5, எஸ்சிக்கு வந்து 174. ஸோ இப்போ நீங்கள் வேற ஏதாவது காலேஜ் வேணும் அப்படின்னா இங்கே வந்துட்டு இதுக்கு பதிலாக இப்போ உதாரணத்துக்கு பிஎஸ்சி டெக், கோயம்புத்தூரில் ஃபேமஸான காலேஜ் வந்து பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், அதை செலக்ட் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா பிஎஸ்சி காலேஜில் எவ்வளோ கட் ஆஃப் அப்படின்னு வந்துடும், ஓகேங்களா. போன்று பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கு எவ்வளோ கட் ஆஃப் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு வேற என்ன காலேஜ் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி உங்கள் ஊர்லேயே இப்போ நீங்கள் வந்து பொள்ளாச்சியில் இருக்கீங்க அப்படின்னா மகாலிங்கம் காலேஜ், மகாலிங்கம் டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், ஓகேங்களா. இது வந்து பொள்ளாச்சியில் இருக்கு. இந்த காலேஜில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வந்து சீட் இந்த வருஷம் கிடைக்குமா இல்லையான்ட்டு. இது என்னன்னா இந்த கட் ஆஃப் மார்க் இருந்தால் உறுதியாக கிடைச்சுன்னு சொல்ல முடியாது, ஒன்று ரெண்டு முன்ன பின்ன இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, பிரகாசமாக இருக்கும் இந்த கட் ஆஃப்ல எடுத்துருந்தீங்கன்னா. அதாவது இதில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸு 173 ஓசிக்கு இருந்து தான் கிடைச்சிருக்கும், 173 இருந்துருந்தால் உறுதியாக வந்து போன வருஷம் கிடைச்சிருக்கு. ஸோ இதை வச்சு நீங்கள் இந்த வருஷம் வந்து உங்களுக்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா. உங்களுக்கு நியர்பை எந்த காலேஜ் இருக்கோ அந்த காலேஜ் எல்லாம் நீங்கள் சர்ச் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த காலேஜில் சீட்டு கிடைக்குமா இல்லையான்னு பார்த்துக்கலாம், ஓகேங்களா. இது ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே போனீங்கன்னா அகாடமிக்கு வந்து ஜென்ரல் ஃபர்ஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுற்றோருக்கு ரேங்க் இருக்கு, இது வேணா நீங்கள் இது கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனு, கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்குள்ள என்ன ரேங்க் அப்படின்ட்டு. இப்போ கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சவங்களுக்கு மட்டும் ரேங்க் இது, இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து 200க்கு 200 எடுத்திருக்காங்க, அவங்க ரேங்க் 1 பிசியில, எம்பிசியில வந்து 198.5. அதாவது இது என்னன்னா இது இதுல கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து படிச்சிருந்தீங்கன்னா 7.5 வந்து ரிசர்வேஷன் இருக்கும் உங்களுக்கு, ஓகேங்களா. அதுக்காக இந்த ரேங்க் இருக்கு. ஸோ இது நீங்க வேணாலும் இதுல நீங்க செக் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. அதே மாதிரி உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச உடல் ஊனமுற்றோருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன், இது எதுல நீங்க வந்து இதா இருக்கீங்களோ அதுல போயிட்டு நீங்க அந்த பிடிஎஃப்ல இருந்து உங்களுக்கு கட் ஆஃப் மார்க் உங்க ரேங்க் எல்லாம் பாத்துக்கலாம். அதை எடுத்து நீங்க போன வருஷம் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும், ஓகே இந்த வருஷம் வந்து நம்மளுக்கு சீட் கிடைக்குமா கிடைக்காதா. நீங்க ஒரு காலேஜ் திங்க் பண்ணிருப்பீங்க உங்க ஊருக்கு பக்கத்துலயே, அந்த காலேஜ் உறுதியா கிடைக்குமா இல்லையாங்கிறத நீங்க ஒரு ஓரளவுக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்துடலாம், ஓகேங்களா. ஸோ நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.